ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் மை சேவிங்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்னோடய கோல்டு இயரிங் அண்ட் கோல்டு ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையாலாம் இல்லை, என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியானது தான். ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சேவிங்ஸ் சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே இருக்கும், இனிமேலும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பண தேவைகளை போலாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது என்னோடய நகைகள் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏன் வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்ம யார்கிட்டேயும் போய் கேட்க முடியாது, அப்படியே கேட்டாலுமே அதிகமான வட்டி சொல்லுவாங்க. ஸோ அவங்க பணத்தையே நான் வேற ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போனா தான் நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறனால. ஸோ நம்மக்கிட்ட நகை இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டேயும் போய் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. நகையை அடகு வச்சு உடனே பணமாக மாற்றலாம். அப்படி இல்லை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம நகையை விற்கக்கூட செய்யலாம். நம்மளோட பெரிய பெரிய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட நம்மக்கிட்ட நகை இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னா கூட, ஒரு பணம் பத்தலை அப்படின்னா கூட நகையை அடகு வச்சுக்கலாம், இல்லைனா சேல் பண்ணிக்கலாம். ஸோ நகைன்றது பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சிறுக சிறுகனாவது நகை சேமிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தோடு வந்து எங்கிட்ட நாலு இருக்குது. ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், ரெண்டு வந்து ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். சைடில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து காலேஜ் படிக்கல எங்கள் அம்மா வாங்கினது. அந்த இயரிங் வந்து உடஞ்சிருச்சு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதை மாற்றிட்டு தான் இந்த இயரிங் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 4 கிராம்ஸ். நம்ம வந்து வீட்டில் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ஜிமிக்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த ஜிமிக்கி மாதிரி இந்த டைப் உடையவும் சரி ஜிமிக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரிங் வந்து ஒரு 4 கிராம்ஸ். இது வந்து ஜிஆர்டியில் வந்து நான் சீட்டு போட்டு வாங்கினது. ஜிஆர்டியில் வந்து மாதம் மாதம் 2000 ரூபாய் சீட்டு போட்டு இந்த இயரிங்ஸ் வந்து வாங்கினேன். இது வந்து கேஸ்டிங் மாடல். இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21% வந்துச்சு. 18% வரைக்கும் தான் அப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ 3% வந்து நான் பே பண்ணி இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். இந்த மாடல் வந்து நல்லா இருந்துச்சு, டான்ஸிங் டால் மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகே, 3% எக்ஸ்ட்ரா போனாலும் பிடிச்சது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து எடுத்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே 21-22% வேஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி இதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்காண்டி ஃபஸ்ட்டு எடுத்தது. கல்யாணத்துக்கு போடுறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரிங் வந்து எடுத்தோம். இது வந்து 1 பவுன் இந்த தோடு. இது எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீதாராம் ஜுவல்லர்ஸில், மதுரையில் தான். அதுவும் ஒரு பெரிய கடை தான். ஸோ அந்த கடையில் வந்து எடுத்தேன். இது வந்து நான் காலேஜ் படிக்கலையே அம்மா வந்து எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தோம். மேரேஜுக்குன்னு பாம்பே மாடலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெக்லஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த நெக்லஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த இயரிங் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அப்போ வந்து இந்த மாடல் எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த பாம்பே நெக்லஸை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டு அந்த டிசைன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வேறு நியூ மாடலாக எடுத்தோம். ஸோ இந்த இயரிங் வந்து நல்லா தான் இருக்குது, சரி மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரிங்கை வந்து அப்படியே வச்சிட்டோம். ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நான் இந்த இயரிங் வந்து வியர் பண்ணிக்குவேன். என்னோடய ஃபேவரைட் வந்து இந்த ஜிம்கி தான். ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கினது. மேரேஜுக்கு அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காண்டி வாங்கி கொடுத்தது இந்த ஜிம்கி. இது வந்து எத்தனை கிராம்னா 10 கிராம், 1.5 சவரன். இதோட வந்து பேர் பண்ணுற மாதிரி ஒரு மாட்டலும் வாங்கியிருந்தோம். ஸோ செம சூப்பராக இருக்கும். ரெண்டும் சேர்த்து 2 பவுன் வரும். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரெண்டும் செட்டாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஜிம்கியும் சைடு மாட்டலும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ். என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது தான். இந்த மாடல் வந்து 6 கிராம்ஸ், அந்த தோடு வந்து 10 கிராம்ஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து 2 பவுன் வரும். இது ரெண்டுமே ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தது. இது வந்து ஸ்ரீகிருஷ்ணாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம், மதுரை ஸ்ரீகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ். அவங்களோட நகை சீட்டு டீட்டெயில்ஸும் நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அங்கே தான் இது எடுத்தோம். ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது, லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேயே நமக்கு ஓரளவுக்கு பிடிச்சிரும் நம்ம மனசுக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரி அப்படின்னா இந்த மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோடு, இது ரெண்டும் தான். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து என்னோடய ஃபேவரெட். இது வந்து ரிங் பார்க்கலாம். எனக்கு வந்து மேரேஜுக்கு போட்ட ரிங் எல்லாமே சின்ன சின்னதாக போயிடுச்சு, அது கொஞ்சம் பத்தாமையும் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது வந்து 9.16 கேரட், வந்து 22 கேரட் கிடையாது.
ஸோ அதனால் நான் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயினாக வாங்கிட்டேன். அதனால் வந்து இப்போதைக்கு எங்கிட்ட ஒரு 2-3 ரிங் மட்டும்தான் இருக்குது. எங்கிட்ட இருந்த ஒரு 4-5 தோடையுமே சேர்த்து போட்டுட்டேன், ஒரு செயினு. ஸோ இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு லாங் செயினாக 3.5 pounds வாங்கிட்டேன். இந்த ரிங் வந்து ஒரு சின்ன கடையில் வாங்கினது தான், இதுவும் கேஸ்டிங் மாடல். இது வந்து 2 grams, சிம்பிளான டிசைன். நம்ம டெய்லி வியர் பண்ண வந்து நல்லாயிருக்கும். ஸ்டோன் அந்த மாதிரி வச்சு எடுத்தோம் அப்படின்னா டெய்லி வியர் பண்ண முடியாது, எதுலையாவது பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிளைனாக கேஸ்டிங் மாடல் வந்து எடுத்தேன். தம்பி பிறந்தப்போ சில்வரில் வந்து தண்டமானி காலில் போடுறதுக்கு எடுத்தோம், அவன் வளரவுமே அது பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அது அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க சில்வர் செயின், பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து அந்து போனது, அப்புறம் பார்த்திங்கன்னா கருத்து போனது, ரொம்ப பழசாக போனதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில் எனக்கு வந்து ஒரு 11,000 வந்துச்சு. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 போட்டு 13,000 இந்த ரிங் வந்து வாங்கினேன். இந்த ரிங் வந்து ரீசெண்டாக இப்போ எடுத்தது, என்னோடய ஆரம்ல வந்து பேக் செயின் வந்து அந்து போச்சு. ஸோ அது வந்து 2 grams இருந்துச்சு. ஸோ அதை வந்து வச்சு என்ன செய்யுது, ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே வேல்யூக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங் வந்து எடுத்தேன். எக்ஸ்ட்ரா வந்து 1,500 மட்டும் கேட்டாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு இந்த ரிங் எடுத்தேன். ரிங் வந்து மதுரை நகைக்கடை வீதியில் இருக்க ஒரு சின்ன கடையில் தான் எடுத்தேன், அன்னை ஜுவல்லர்ஸ் அப்படின்னு. நம்ம ராஜ்மஹால், பழைய ராஜ்மஹால் போகிற சந்து இருக்குல்ல, ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடை தள்ளியே வந்து அன்னை ஜுவல்லர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே தான் எடுத்தது. நெக்ஸ்ட்டு இந்த ரிங் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து தம்பி பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இது தங்கமயில் எடுத்தது. இது எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 1 gram. ரொம்ப பிளைனாக இருக்கும். இது வந்து ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி யூஸ்க்கு. எதுலேயுமே பிடிச்சி இழுக்காது, பிளைனாக இருக்கனால. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தங்கமயில் எடுத்தது 1 gram. இதுதான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்க வந்து தோடும் ரிங்கும். இனிமே தான் வந்து நான் சின்ன சின்ன பொருளாக எடுக்கணும். என்கிட்ட இருக்க எல்லா சின்ன பொருளையுமே நான் போட்டுட்டேன். போட்டுட்டு 3.5 pounds பெரிய செயினாக எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் 9-1-6 இல்லாத சாதா தங்கம்லாம் வந்து வேண்டாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ இனிமேல் வாங்குறது எல்லாமே வந்து 22 carat வாங்குவோம். முன்னாடி வந்து தெரியாமல் அம்மா எடுத்து வச்சுருந்தது, இது எல்லாத்தையுமே வந்து நான் போட்டுட்டேன். போட்டுட்டு எல்லாத்தையுமே இப்போ 9-1-6 மாற்றிட்டேன். அதனால் இப்போதைக்கு 2 தோடு மட்டும் ரஃப் யூஸ்க்கு, 2 மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷன் வியர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இனிமேல் நகை எடுக்கிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா நகை சீட்டு போட்டு தான் கண்டிப்பாக வந்து நகை எடுப்பேன். ஏன்னா வந்து சும்மா போய் எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எல்லா கடைகளிலுமே கூட தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நகை சீட்டு போட்டு தான் வந்து நகை எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு வந்து நகை சீட்டு போட முடியாது. ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நகை சீட்டு போட்டு எடுப்பேன். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். So thank you for watching, keep support me, thank you.